உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தூர பல பஷகதர தர பல பர பல பஷிகதர பல பர பல பர பல பர மகிமைக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே. தூர பகதர பப சகதர தர மனதீர பக்கல தர பல பர பல ஓ ஜீசஸ் அல்லேலூயா. தூர பதர பல பஷகதர பலதீர பல பஷகதர பல பர பல பர தூர கதர மனதர பக்கதர பப 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 ஹலலூய் ஹலலூய் துரகதர பல வஷகதர தர மனதர பகதர பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்லவர், மகிமையானவர். அதிகாலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தந்த இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளில் இந்த புதிய நாளை காண்கிற கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திர ஹல்லேலூயா. துர பக வர சகதர மனதர பகனதர ரிகனதர கதரோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துர பல வர பஷகதர பல வர பல வர பஷகதர மனவர பல வர துர கதர பஷிகதர பலதர பல பஷகதர பல வர பல வரி கதர பகதர பா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனான் வாழ்நாள் பரிசுத்த சென் ஆராதிப்போம். என் இயேசு நல்லவர், ஜீசஸ் என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தூக்கி தோளில் சுமந்த மறப்பேனோ, என்னை தூக்கி தோளில் சுமந்த அவரம்பை மறப்பேனோ. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு.
சொல்வோம் எல்லாரும். என் போக்கிலும் என் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, அவர் நாமம் எந்த இன்பம், நாமம் போற்றுவே. பரிசுத்த நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். செலுத்தியன வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். உலகதரதரமாவாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். வழிகள் செலுத்தியேனா நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்த பரிசுத்த. ஹல்லேலூயா. உரக தர பல பஷகதர தர பல வரவ. ஓ க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா. உரக தர பல பஷகதர பல வரவ. ரிக தர பதர பல வரவ பஷகதர மனவ. இந்த கால நேரத்தில் உம்முடைய கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. இன்னும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ராஜா. ஹல்லேலூயா. துரகதர பலவஷகதர பதர பகதர பல வர பல வர. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்த உயர்த்த தேவனை உயர்த்த உயர்த்த அதிகமான பலனும் கிருபையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. அதிகாலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்பது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய சலாக்கியம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதிங்க. துதி பலியை கர்த்தருக்கு செலுத்துவோம். துதி பலியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். மகிமை அவருக்கு செலுத்துவோம். உயிர்த்தெழுந்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, ரத்தம் சிந்தி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மனுக்குலத்தை மீட்டெடுத்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கரங்களை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய கிருபை நம்மேல் தங்கும். ஹல்லேலூயா. நீங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக துதி பலியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். துதி பலியை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஷகதர பல 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 பல
என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, என்னையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, என்னையாளும் தெய்வம் நீரே. பிறந்த நாள் முதலாம் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாம் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரை என்று என்னை தூக்கினீரே. உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டு, பிழைத்திரை என்று என்னை தூக்கினீரே. உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டு, பிழைக்க செய்து என்னை ஏற்றுக்கொண்டே, விளைக்க செய்து என்னை ஏற்றுக்கொண்டே. ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, என்னையாளும் தெய்வம் நீரே. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, என்னையாளும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை அனுதினமும் நடத்துகிற எங்கள் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் துதிக்கு பாத்திர, துதிக்கப்படத்தக்கவர். உமக்கு நாங்கள் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரிக்கபலபஷகதரபலபரபலபஷகதரபனபரபலபரபலபர
ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார், இரக்கம் காண்பித்தார், தயவை ஆண்டவர் பாராட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் நீர் மாத்திர எங்களுக்கு ஒரு இரக்கம் காட்டவில்லை என்றால் என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம். ஆண்டவரே நல்ல ஆண்டவரை துதிங்க. இந்த காலை நேரத்துல துதிக்க 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 அப்படியே அவர் உயர்த்தப்படுகிறார், அவர் உயர்த்தப்படுகிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷனை புகழ்ந்தாலும் அநேக சமயங்களில் நாம் புகழ்வதற்கு தக்கதாக அவர்கள் வாழ்க்கை இல்லாமல் வெகு சீக்கிரத்தில் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் புகழ்வோமே ஆனால் அவர் எக்காலமும் புகழ்ச்சிக்குரியவர். அவர் என்னெல்லாம் சொல்லி புகழ்கிறோமோ அது எல்லாம் அவர் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும், அப்படியே இருக்கும். அவர் அன்புள்ளவர்னு அவரை புகழ்ந்தோன்னா கடைசி வர அவர் அன்பா தான் இருப்பார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி செய்து கொண்டே இருப்பார். பரிசுத்தமா நம்மை வாழ வேண்டும் என்றவர் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களில் எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லை, எவ்வளவு வேணும் மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. அன்புள்ள தெய்வத்தை, அக்கறையுள்ள தெய்வத்தை நாம் இந்த காலை நேரத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி துதிங்க பார்க்கலாம். அவர் எந்த அளவிற்கு அன்புள்ளவரோ அந்த அளவிற்கு அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவ்வளவு நீதி உள்ள ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. ஆண்டவரே எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் உம்மை விட்டால் வேறு ஒருவரும் இல்லை அப்பா. உண்மையான அன்பு எங்கள் மேல் கொண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. தூர தர பக பர தர பகதர பன தர பகல பர பல பரவா. துதித்து கொண்டே இருங்க, கண்களை மூடி அப்படி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. ஏசப்பா 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 ஏசுவே கர்த்தாவே மீட்பரே என்று அவரை புகழுங்க, அவரை புகழுங்க, அவரை புகழுங்க. தூர பல பர பல பர பல பரபா ரிகா தர பக பர பாபா. நம்மை விசாரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஊரா தர பக தர பக பரபா ரிகன தர பக பஷிக தர மன பரபலபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்த பலத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரபதர பல பஷகதர பல வர பலபதீர பக்கல பஷகதர பல வர ரிகதர பல பஷகதர பல வர பல வர. ஹல்லேலூயா 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 நல்லவர் ஆண்டவரே. உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய சன்னிதானத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்னும் தேவையான கிருபைகளை தரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே இன்னும் எனக்கு கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்கப்பா. நான் பரிசுத்தமா இன்னும் வாழறேன், இன்னும் பரிசுத்தமடைய கிருபை தாரு. இன்னும் நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கிருபை தாரும். இன்னும் அதிகமாய் வசனத்தை, வேத வசனத்தை, பரிசுத்த வேதாமத்தை தியானிக்கிற கிருபையை தருவீராக. மணிக்கணக்காய் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்க ராஜா. ஊர பக பர பல பர ஷக தர மன துர பல பர ரிக தர பக பர பல பரபா. இன்னும் கிருபை, இன்னும் கிருபை, இன்னும் கிருபை. பெரிதான கிருபை தாங்காண்டவரே. ஊழியம் செய்வதற்கு இன்னும் கிருபை தாங்கப்பா. ஓடி ஓடி உழைப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தாங்க. எல்லாரும் கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க. உமக்கு உண்மையா இருக்கணும், உம்முடைய வசனத்திற்கு உண்மையா நாங்கள் கீழ்ப்படியும் ஆண்டவரே. வசனத்திற்கு உண்மையா கீழ்ப்படுகிற ஒரு கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா.
உம்முடைய மேன்மையான மகிமையான திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. கிருபை இல்லாம எங்களால் உயிர் வாழ முடியாத ஆண்டவரே. அன்றுவரே உம்முடைய சத்தியங்களை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிற கிருபையை தருவீராக. உம்முடைய சத்தியங்களை இன்னும் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வேத வசனத்தின் வெளிச்சத்தில், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை தருவீராக. எங்கள் குறைகள், எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிற கிருபையை தாங்கப்பா, அதை ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக. கிருப தாங்க ராஜா, கிருப தாங்க ராஜா, கிருப தாங்க ராஜா, கிருப தாங்க ராஜா, கிருப தாங்க ராஜா. இன்னும் அன்பு கோருகிற கிருபையை தருவீராக, இன்னும் அன்பு கோருகிற கிருபையை தருவீராக. கேளுங்க, பாதத்தை பிடித்து கேட்கிறோம்ப்பா, உங்க பாதத்தை பிடித்து கேட்கிறோம் ராஜா. கிருப கொடுங்கப்பா, சபைக்கு கிருப கொடுங்கப்பா, தேவ ஜனத்திற்கு கிருப கொடுப்பீராக, தேவ ஜனத்திற்கு கிருப கொடுப்பீராக, தேவ ஜனத்திற்கு கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிப்பதற்கு கிருபை தாங்கப்பா. கேட்போம் எல்லாரும் வாய்களை திறந்து, பாவங்களை ஜெயிப்பதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் எங்கள் கிருபையை தருவீராக. இந்த நாள் முழுவதும் உமக்கு உண்மையா இருக்கணும், உத்தரவாதமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். கிருபை தாங்கப்பா. எங்க ஜீவிய காலமெல்லாம் பரிசுத்தமா வாழணும். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. சிந்தனைகள் பரிசுத்தப்படட்டும், அதுக்கு கிருபையை தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் வாஞ்சிப்போம், அதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் வாஞ்சிப்போம், அதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் இந்த கிருபையை கேளுங்க. ஹல்லேலூயா. தாங்க ராஜா, தாங்க ராஜா. உரா பாபா, பாபா, பாபாபா. சத்தம் உயர்த்தி நீங்க இருக்கிற இடத்துல, வீடுகள்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிருபையை கேளுங்க. இந்த நாள்ல கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பலத்தினால முடியாது ஆண்டவரே, எங்களுடைய சுய ஞானத்தினால முடியாது. உங்க கிருபை அனுப்பும், உங்க கிருபை அனுப்பும், உங்க கிருபை அனுப்பும், உங்க கிருபை அனுப்பும். உரா பாலபா, ரபா லபா, ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெருகி இருக்கிற தொழில்நுட்பங்களை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா. வசனத்தை சொல்ல கிருப தாங்கப்பா. ஹல்லேலூயா. எஸ்எம்எஸ் மூலமாகவோ, எது மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாக, இன்னும் பல உபகரணங்களை கொண்டு உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஜனங்களுக்கு சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான இரட்சகர், தெய்வம் என்பதை அறிவிக்கிற கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா. ரபா ரபா தரபா லபா ஷகதரமனா தூரபா லபா ரபா லபா ரபா. கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற கிருபையை தாங்கப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற கிருபையை தாங்கப்பா. தேவ ஜனங்கள் சபையாகி நாங்கள் காலத்தை வீணாக்கி விடாதபடிக்கு ஒவ்வொரு மணி நேரத்தையும் உண்மையாய் நாங்கள் ஸ்தோத்திர உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற மணி நேரமாய் எங்களுக்கு மாற்றுவீராக. பலன் தாங்க ராஜா, தேவனே பலன் தாங்கப்பா, பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. ஊரபா கபா ஷகதர பா கலபா ரபா லபா ரபா ஊரி கதர பா லபா. உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய சிந்தனைகள், பார்வை, செயல்பாடு, வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை வெளிப்படுத்துவதா இருக்கட்டும், இயேசுவை வெளிப்படுத்துவதா இருக்கட்டும். கேளுங்க, கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. இயேசுவே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழன ஆண்டவரே, உம்மை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழன ஆண்டவரே.
உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ரபா பாபா 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 ஷி பாபா பாபா பதர பலபா ரபா துர கல தர பாபா பாபா கரமல பரபா தூரி கல பர பல பர பல பரபா ஷிக தர பல பர பல பர பல பரபா துர பல பர பல பஷக தர பல பரபா. உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழனப்பா, உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழன ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழன ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை காண்கிற ஜனங்கள் புறஜாதிகள் இயேசுவை அறியணும், இயேசுவை அறியணும். எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணரணும், எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணரணும். வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி ஜோமனுங்க. ஹல்லேலூயா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. மகி சித்தமானபடி எங்கள் வாழ்க்கையில் மக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே, உங்கள் சித்தப்படி எங்கள் ஊழியங்கள் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் விருப்பப்படி அல்லப்பா, உம்முடைய சித்தப்படி உம்முடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. அதுக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. ஓ ரபா லபா ஷகத ரபா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஓ ரபா பாபா பாபா, உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்கிற கிருபையை தாங்கப்பா. மணிக்கணக்காக உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்கள் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ளணும். அந்த பரிபூர்ணமான சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யுங்க. அதுக்கு உங்கள் கிருபை அனுப்புங்க, அதற்கு உங்கள் கிருபை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாய்மை சந்திப்பதற்கு கிருபையை கொடுப்பீராக, கிருபையை கொடுப்பீராக. சபை கிருபையை கொடுப்பீராக. எங்கள் திருச்சபைக்கும் உடைய கிருபையை கொடுப்பீராக. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உடைய கிருபை அனுப்புவீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீணான காரியங்களுக்கு விலகி இருக்கிற கிருபையை தாங்க, வீணான பேச்சுகளுக்கு விலகி நாங்கள் எங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தருவீராக. இந்த நாட்களில் பரவி வருகிற எல்லா பாவங்கள், அசுத்தங்கள், வீண் வார்த்தைகள், இதற்கு நாங்கள் விலகி எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற கிருபையை கொடுப்பீராக. வீணான வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் நாவை விலக்கி காத்து கொள்வீராக. எங்கள் நாவு பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா. அனுப்புங்க ராஜா, உங்க கிருபை எங்க மேல ஊற்றுங்கப்பா. கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊர பாபா பாபா ஷகதர பல பதை ரமண ஊர கதர பல பஷகதர பல பர பஷகதர பல பர பல பர பல வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணி ஜீவநதி ஊற்று தண்ணி ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே. சேர்ந்து பாடலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே மலையாக பொழியும் ஆவியே.
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஆமென் யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே பெருமலையா பிரவேசித்த பெருமலையா பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே உணர்ந்து ஆராதிப்போ உள்ளங்கை மேகமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே ஆமேனாவியே உரமகதரு மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் ஓ ஜீசஸ் மலையாக பொழியும் கதர பல வசகதர மட பரபல ரிகதர பல வசகதர பல பர வசகதர பல பர பல பரப ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊற்றுங்கப்பா உங்களுடைய ஆவி எங்க திருச்சபை மேல ஊற்றுங்க எல்லார் மேலும் உங்களுடைய ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலலூயா 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 ஒரு சங்கீதத்தை எடுத்து ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம் 48 சங்கீதத்தை எல்லாரும் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 48 சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலே 9 வசனம் 48 சங்கீதம் 9 வசனம் இந்த வசனத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானியுங்கள் தேவனுடைய கிருபை நம்மை அளவில்லாமல் நிரப்பும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா ஆலயத்தின் நடுவிலே தேவனுடைய கிருபையை சிந்திக்கிற ஒரு அனுபவம் ஹல்லேலூயா நாம் பல காரியங்களை சிந்தித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு என்ன செய்யலாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அடுத்த வேளை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு இருக்குமா நம்முடைய மனைவி பிள்ளைகள் இவர்களை எப்படி நடத்துவது என்பதை குறித்தெல்லாம் சிந்தனை இருக்கும் ஆலயத்தின் நடுவில் அதாவது தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை தகுதி இல்லாத நமக்கு ஹல்லேலூயா தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய தயவை அளவில்லாமல் அவர் ஊற்றியிருக்கிறார் அவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் தினமும் கிருபையாய் நம்மை ரட்சித்தார் கிருபையாய் நம்மை அபிஷேகித்தார்
கிருபையாய் அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறார். இத ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஆலயத்தின் நடுவில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை. இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் கூடாரம் அமைத்து வாசம் செய்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்களுடைய கூடாரங்கள் அமைந்தது. நடுவில் தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற ஆசரிப்பு கூடாரம், நடுவில் தேவனுடைய கிருபை தங்குகிற உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய கிருபாசனம். ஹல்லேலூயா! கிருபை தங்குகிற ஆசனம், நடுவில் அவருடைய பிரசன்னம், நடுவில் தேவனுடைய வார்த்தை, சுற்றிலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை நாம் சிந்திக்கணும். நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியில் அவருடைய வார்த்தை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்கணும். நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் தெய்வீக தேவனுடைய கிருபையாய் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய கிருபையை சிந்திச்சோன்னா ஒரு நாள் இயேசுவை விட்டு நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். தேவனுடைய கிருபையை சிந்திக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். தேவனுடைய கிருபையை சிந்திக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். தேவனுடைய கிருபையை சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா இயேசுவுக்காக ஏதாவது செய்யணுங்கிற வாஞ்ச உங்களுக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபையை நாம் சிந்திக்க 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 ஒரு புதிய பலன் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும். சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் வராது, பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. எப்பொழுதும் ஜெயம் எடுத்து கொண்டே இருப்போம். அந்த கிருபையை சிந்திக்க வேண்டும். ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அந்த ரோமர் 1:21 எடுத்து பாருங்க. அநேகருடைய இருதயம் இருளடைந்து போய்விட்டது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வசனங்களை கேட்டாலும், எவ்வளவு ஜபத்துல அவர்களை உட்கார வைத்தாலும் இருதயம் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறதில்லை. உணர்வில்லாத இருதயம். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் உணர்வில்லாமல் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகிறது. உணர்வில்லாம நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா இருதயம் இருளாய் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்துவண்டை ஒளி நடத்தில் வருவது ரொம்ப கஷ்டம். மறுதளித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகினவர்கள், மீண்டும் அவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று நாம் எபிரேயரில் வாசிக்கிறோம். ரொம்ப கடினம். இருதயம் இருளடைஞ்சிடக்கூடாது. அப்போ எப்பொழுதும் இருதயம் உணர்வோடு இருக்கணும், உணர்வோடு இருக்கணும். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை ஒரு உணர்வுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இயேசு வரப்போகிறார், அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும்னா சிந்தனையினால வீணராய் நாங்கள் அநேகர். நாம் சிந்தனையில் வீணராகாம, வீணான காரியங்களை சிந்திக்காம கர்த்தருக்கு உண்மையாக இருக்குன்னா உங்கள் சிந்தனையில் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் சிந்திக்கணும். சிந்தனை மண்டலத்தை கர்த்தர் ஆட்கொள்வாராக. அநேகர் வீழ்ச்சி அடைகிற காரியம் சிந்தனை. சரியான சிந்தனை நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா தேவனுடைய கிருபையை அனுதினமும் சிந்திக்கணும். என் குடும்பத்தில் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், எவ்வளோ கிருபை தந்திருக்கிறார். ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது ஆண்டவருக்கு. காலையில் எழுந்து என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஃபீஸ் கட்ட கூட முடியல, ஆனால் கர்த்தர் இத்தனை வருஷம் அவங்க படித்து முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. தேவைகள் பெரிதாக இருந்தாலும் ஒரு இடத்தில் தலைகுனியாமல் வெற்றியோடு நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய கிருபை. பாவத்தில் இருந்தோம், யாரும் நம்மளை தேடி வரல, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், அவருடைய கிருபை நம்மை தேடி வந்ததே. அதான் ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் ஒன்று. ஹல்லேலூயா! நான் அடிக்கடி விரும்பி பாடுகிற ஒரு பாடல் ஒன்று. என்ன பாடல் தெரியுமா? ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட்.
நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. சொல்லலாமா? நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. ஆமென். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. சென்று பாடலாமா? நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்தீரே. பாருங்க, தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீரன்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. கைதட்டி சொல்லுங்க. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் எங்களை தேடி வராதிருந்தா நான் என்றைக்கோ மறித்து போயிருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன்முதாரணமாக இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் நம்மளை தேடி வரலன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம், என்னைக்கோ மறித்து போயிருப்போம். இந்த சுவிசேஷம் நம்முடைய வீட்டுக்குள்ள நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்தனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட வாழ்கிறோம்.
அதான் அவருடைய பெரிதான கிருபை. தகுதி இல்லாத நமக்கு தேவன் தம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஈவாய் கொடுப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இலவசமாய் ரட்சிப்பை தந்தார். இதை உதாசீனப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் கிருபையா நமக்கு ஒரு சபையை தந்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில. கிருபையாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், மெய்ப்பர்கள், போதகர்களை நம்முடைய தேசத்தில் திருச்சபைகள் எழுப்பியிருக்கிறார். உங்கள் திருச்சபையில தேவ கிருபையில ஒரு மெய்ப்பர் ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாம் தேவனுடைய கிருபை. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை, அவருடைய கிருபையை நினைச்சு பாருங்க. கண்ணை மூடி ஆண்டவரே உங்க கிருபையை, உங்க பிரசன்னத்தின் நடுவில் நாங்கள் சிந்திக்கிறோம், உங்க திருச்சபையின் நடுவில் நாங்கள் சிந்திக்கிறோம். நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையை சிந்திங்க. வாழ்நாளெல்லாம் தேவனுடைய கிருபையை சிந்திங்க. கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். இன்னும் கிருபையை கர்த்தர் தருவாராக. இன்னும் பரிசுத்தத்தை நாம் அடைய தேவ கிருபை நமக்கு அவசியம். நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய கிருபையை சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, பரலோக தெய்வமே, உம்முடைய சன்னிதானத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் முழங்கால் படியிட்டு நிற்கிற உம்முடைய ஜனத்தை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம் நிறைவேறுவதற்கு அவர்கள் தங்களை உமக்கு ஒப்புவித்தவர்களாக, தங்கள் வாழ்க்கையில உமக்கு முதலிடம் கொடுத்து நீர் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் உமக்குண்மையாய் வாழ்ந்து நீர் நிறைவேற்ற அவர்கள் தங்கள் ஆவியாத்துமா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து உண்மையை பின்பற்ற அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த தேவனுடைய பரிபூர்ண கிருபை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். திருச்சபையின் மேலுடைய கிருபை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி தருளும். குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். திருச்சபை முழுவதையும் ஆசீர்வதியும். கர்த்தர் உயர்த்தப்படுங்க. துதிகணமை மேல் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய கிருபை உங்களை அதிகமாய் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய கிருபையை வாழ்நாளெல்லாம் சிந்திப்போம். தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான தெய்வீக பிரசன்னமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் வருகை மட்டும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.